ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கு மோஷன் சரியா போகல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு சுக்கை உரசி தேன் கலந்து குழந்தைக்கு கொடுக்க போறோம். இது 4 மாசத்துக்கு மேல நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 4 மாசத்துக்கு குறைய இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தாய் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த மருந்துகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைக்கு மோஷன் வந்து நார்மல் ஆயிடும். அம்மாவுக்கு வந்து இஞ்சி சொரச செஞ்சு கொடுக்கலாம். இஞ்சி சாறு எடுத்து அதை வந்து கொதிக்க விட்டு தேன் கலந்து கொடுக்கணும். இது டெய்லி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அம்மாவுக்கும் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, குழந்தைக்கு மோஷன் நார்மலாக போகும். இப்போ 4 மாசத்துக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு ஆறுன தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் ஊற்றி இப்படி சுக்க உரசினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதை ஜூஸ் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதுதான் சுக்கு தண்ணி. இதை நம்ம எடுத்து சங்கில் எடுத்துக்கலாம். இதில் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் சில நேரம். அதை நம்ம வந்து வடிகட்டிக்கணும். கடைசியாக சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துடாதீங்க. இது போக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் சேர்க்கலாம். தேன் நல்ல தேன் தானா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில நேரம் தேன் வந்து குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல தேன் வந்து தரமானதாக வாங்கி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டெய்லி 2 நேரம் கொடுக்கலாம். காலையிலையும் நைட்டும் கொடுக்கலாம். 4 மாதத்துக்கு மேலே 8 மாதத்துலேருந்து நீங்கள் வந்து 1 சங்கு அளவு கொடுங்க. 4 மாதத்துக்கு மேலே 8 மாதத்துக்கு உள்ள அரை சங்கு அளவு போதும். 8 மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து 1 சங்கு கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 1 வயசுக்கு மேலே எனக்கு குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக 1.5 சங்கு 2 சங்கு அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தினமும் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி திப்பி வருது பாருங்கள். இதை நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுக்க வேண்டாம். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. தாராளமாக இதை கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு மோஷன் நார்மலாக ஆகிடும். வயிற்றில் இருக்க எல்லா மோஷனுமே வெளியே வந்துடும். அதுபோல் 7 நாளைக்கு 1 தடவை தான் மோஷன் போகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமாக குழந்தைங்களுக்கு தினமும் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சைல்டு கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.